பவித்ரா. கேபிஆர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவக்க விழா நடைபெற்றது. கோவையில் உள்ள கேபிஆர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கேபிஆர் குழுமம் மற்றும் கல்லூரியின் தலைவர் கேபி ராமசாமி கலந்து கொண்டார். கல்லூரியின் முதன்மை செயல் அதிகாரி நடராஜன் மற்றும் கல்லூரியின் முதல்வர் பொம்மன ராஜா ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மக்களை சிந்திக்க வைப்பது என்று இவரால் உருவாக்கப்பட்டதுதான் மக்கள் சிந்தனை பேரவை. இன்று நம் கல்லூரியில் இருக்கும் மாணவர் மன்றங்களுக்கெல்லாம் முதன் முதலில் இருக்கின்றவர் தேசப்பற்றை நிலைநாட்டினார். தேசப்பற்று பின்னாளில் சமுதாய சேவை உணர்வாக மாறி மக்களுக்கு ஆண்டிலேயே 1,25,00,000 ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்று முத்திரை பதித்தார். தன்னுடைய ஆய்வுகளின் மூலமாக நிறைய கைகள் இருக்கு. ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே ஆசம். அண்ட் இந்த காலேஜோட ஸ்பெஷல் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய ஃபுல்லா கிரீனிஷா இருக்கு அண்ட் கிளீனா இருக்கு. கிளீனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேபிஆர் காலேஜ் தான். காலேஜ் வந்து கேம்பஸ் என்விரான்மெண்ட் எல்லாமே அவசியம். ஃபேக்கல்டிஸ் டீச் பண்ணுற லெசன்ஸ் எல்லாமே அப்படியே புரியும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பழகுவாங்க. எல்லாருமே ஈஸியாக நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. லைப்ரரி அவசியமாக இருக்கும். நிறையா கலெக்ஷன் புக்ஸ் இருக்கு. அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே என்னை இங்கே விட்டுட்டு போனதில் ஹாஸ்டல் பயப்பட்டாங்க. பட் இங்கே இருக்க ஹாஸ்டல் மாதிரி நான் இது வரைக்கும் எந்த காலேஜ்லேயும் பார்த்தது கிடையாது. ஸ்டெபேஸ் மேனில் மூவிஸில் மட்டும்தான் நல்ல காலேஜ் இருக்கும்னு நினச்சேன். பட் இப்போ நான் ரியாலிட்டியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த காலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கூலை விட காலேஜ் லைஃப் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் தைக்கக்கூடாது நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி காலேஜ் இருக்குது.